அனந்தராம தீக்ஷிதர். இந்த தீக்ஷிதர் பாரம்பரியத்துல ஒரு பாட்டு ரொம்ப பிரபலம். ஓஹோ, அந்த அனுபவத்தை சொல்லி அவர் சொன்ன அனுபவம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல போறேன். எந்த பாட்டு அது? அயகிரி நந்தி நினந்தி தமே தினி, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆமாங்க, அது திரும்ப ரெக்கார்ட் மாதிரி பாடுறதுக்கு தேவையில்லை. எதுக்கு சொல்றேன்னா, எதுக்கு அந்த பாட்டு ஒலித்தாலே தீக்ஷிதர் வந்துட்டார் அப்படின்னு நம்ம பொதுவா நம்ம சொல்லுவோம். அதுல ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா இதை நான் நினச்சி பிளான் பண்ணி வரல, நீங்கள் நல்லா கேட்குறதுனால சொல்கிறேன். அப்பா வந்து காலடி முதல் காஞ்சி வரையில் பெரியவா பிறந்துட்டார். அதாவது காலடியில் பெரிய ஆதிசங்கரை பிறந்தார், இவர் வந்து விழுப்புரத்தில் ஜனனம் அப்படின்னு சொல்லும்போது மதி மகாலட்சுமிக்கு இப்படி ஒரு அற்புதமான குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லும்பொழுது ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. என்ன பாட்டுன்னா, என்ன பாட்டு? ஆதிசங்கரருக்கு எழுதின அதே பாட்டு பெரியவாளுக்கும் பொருத்தமாயிருக்குன்னு விஷயத்தை சொல்றாங்க. சரி, என்னன்னு கேட்டீங்கன்னா, வான்மழை பயிருக்கு ரொம்ப ஊன்றி கேளுங்க, ஒரு தவம் மாதிரி. இதுல வந்து நகைச்சுவை காமெடி இதுக்கெல்லாம் வேலையே இல்லை, டோட்டலி தியானம் தான். குழந்தை பிறந்திருக்கு, அங்க ஆதிசங்கரன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து மகாபெரிவான்னு வச்சுக்கோங்க, சிவகுரு ஆரியாம்பாள், இங்கே சுப்பிரமணிய சாஸ்திரி மது மகாலட்சுமி. வான்மழை பயிருக்கு நான் துணை என்றுடன் தான் அழைக்காமல் பொழிந்ததுவே. அஞ்சரை மணி வரைக்கும் பொழிஞ்சது, இப்போ எட்டரை மணிக்கு மேலே பொழிய போகுது அதே மழை. அன்னை முகம் உறும் பிள்ளை முகம் என வண்ண மலர்கள் மலர்ந்தனவே. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓ, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓ. பலவித நோய்களில் குணமிக கொண்டவர், நலமோடு நல்லுடல் கொண்டனரே. கவிதை வடிப்பவர் காலம் உணர்ந்தவர், காலம் உணர்ந்தவர்னா யாரு? ஜோசியர். கவிதை வடிப்பவர் காலம் உணர்ந்தவர், புரிநலம் பொங்கிடும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓ, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓம். அடுத்த அப்பா வார்த்தை, ஏழைகள் செல்வமும் ஊமைகள் வாயதும். அப்பா வந்து அப்ப தெரியாம அந்த ஊமைகள் வாயதும் போட்டாங்க. பிற்காலத்துல ஒரு குழந்தை ஊமையா இருந்த குழந்தை பெரியவா அருளால பேசி இருக்கு, அதை இன்னொரு நாள் நான் சொல்றேன். ஏழைகள் செல்வமும் ஊமைகள் வாயதும் பெற்றது போல் நலம் பெற்றனரே. இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை, அன்பான வார்த்தை. வாழ்வினில் தாய்மை பெறாத நல்மாதரும் மகன் இவன் பால் மனம் உச்சனவே. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓ, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓ. காலடி முதல் காஞ்சி வரை நடந்தாச்சு. பெரியவா தரிசனத்தை நைட்டு நாங்கள் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் காமாட்சியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வில்லுப்பாட்டு முடிஞ்சோடனே அப்பாவோட பழக்கம் என்னென்னா, மறுநாள் இருந்து ராமாசிலாட்சியில் தங்கிட்டு அருமையாக ஸ்நானத்தை முடிச்சுட்டு நேராக போய் கோயிலில் போய் காமாட்சியை பார்த்துட்டு பெரியவாளை பார்த்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். பாதி நாள் காஞ்சிபுரம், மிச்ச நாள் தான் டி நகர் உஸ்மான் ரோடு. இதுதான் எங்கள் வாழ்க்கை, அப்படிதான் இருந்தது. அப்போ பெரியவா வந்து எப்பவுமே அவர் வந்து எப்படின்னா, முதல்ல இருந்து ஆரம்பிக்க மாட்டார், திடீர்னு ஆரம்பிப்பார் ஒரு வார்த்தை. ஓஹோ, உனக்கு தீக்ஷிதரோட சந்தத்துல ரொம்ப பிரியமோ? உடனே அப்பா வந்து அந்த இடத்துல எனக்கு அது தோணுச்சு, அது போட்டேன் அப்படின்னு அப்பா உள்ளதை சொல்றாங்க. சரி, நோக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, தமிழ் இலக்கியத்திலும் தீக்ஷிதரோட சந்தம் இருக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. இது யாருக்கா தெரியுமா? அவருக்கு தான் தெரியும். பெரியவா சொல்லுங்க அப்பா, உடனே குழந்தையாயி பெரியவா சொல்லுங்க. அதுக்கு சொன்னாரு, குற்றால குறவஞ்சி உங்க திருநெல்வேலி
உங்க திருநெல்வேலி, திருநெல்வேலினா சும்மா வாங்க, உங்க திருநெல்வேலி, ஓஹோ, அதுல அதான் அவர் எழுதினதா குற்றால, திருக்குற்றால கவிராயர் எழுதினதா அந்த குற்றால குறவஞ்சி. குறவஞ்சி அதுல வசந்தவல்லி பங்க பந்தடிக்கும் போது ஒரு அழகான டிராமா சீன் இது. பங்கய மங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்ற நளே அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்திருக்கியா? அதுதான் வான்மழை நீ பாண்டது, அதுதான் ஐகிரி நந்தினி. ஆக சுபு ஒரு விஷயத்த சொல்லு, நாதத்துல பேதம் இல்லப்பா. இதுக்கப்புறம் எங்க சபால வில்லுப்பாட்டான யோசிக்கணும். சரியான கேள்விதானே? ஆமா, நான் கேக்குறது சரியான கேள்வியா இல்லையா சொல்லுங்க. எல்லாம் யார் சொன்னது? எழுந்துருங்க, ரொம்ப சந்தோஷம். சரியான அங்கீகரிப்பு இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு குழந்தை சொல்லியிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு தான் இது முக்கியம். அப்பேற்பட்ட அனந்தராம தீக்ஷிதர், தீக்ஷிதர் அவரோட வாழ்க்கையில பெரியவாளோட தரிசனத்தை பத்தி ஒரு சம்பவத்தை அழகா சொல்லியிருக்கார். இது கொஞ்சம் சோகமான சம்பவம் தான், ஆனால் வந்து இறுதியில மகிழ்ச்சியை தரக்கூடிய சம்பவம். சில வருஷங்களுக்கு முன்னால சுக்கிரவாரம் பக்தர்கள் பூஜை செய்து எழுந்து நின்றனர். ஆயிரம் சுமங்கலிகளுக்கு மேல் இருந்து பூஜை செய்தனர். ஒரே ஒரு ஸ்திரீ மட்டும் நெற்றியில குங்குமம் தரிக்காமல் கண்களில் கண்ணீரோடு மற்ற எல்லார் செய்யும் பூஜையையும் பார்த்துண்டு ஓரமாக நிற்பதை பெரியவா பார்த்துட்டார். பெரியவா பார்த்து அந்த தாயை இங்க வரவழைங்கோ, அந்த ஸ்திரீயை இங்க கூப்பிடுங்கோ அப்படின்னு அந்த சந்நிதிக்கு அந்த அம்மா பயந்துண்டு, வரக்கூடாத இடமாச்சே, ஏன் நெத்தியில பொட்டு இல்லையா புருஷன் இல்லையா, பயந்துண்டு அந்த அம்மா கண்ணீர் மல்க தயக்கம் தயக்கம் அப்படின்றாங்க. ஒரு எனக்கு நிஜமாவே மெய்சில் இருக்குது அப்படின்னு உடனே மீண்டும் அழைத்து அந்த அம்மாள் வந்து நமஸ்காரம் செய்து கொள்ள அனுமதித்தார். இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து என்ன நேற்று, அதாவது கணவன் என்பவன் நம்மோடு இருக்கக்கூடியவர், நாம் பாதி அவர் பாதி என்ற தத்துவம், சிவன் நான் உமை எல்லாம் உள்ளதுதான். ஒரு உயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி இல்லைன்னு சொல்றதை விட கணவனுக்குள் மனைவி ஆனாள் சொல்லலாமே. சரி, கணவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்குள் புகுந்து விட்டார் அப்படி சொல்லிக்கோங்களேன். எப்பவுமே நம்ம ஒன்றுதான், விலகி இருந்தாலும் ஒன்றுதான், போய் சேர்ந்தாலும் ஒன்றுதான், இருந்தாலும் ஒன்றுதான். அந்த பக்குவத்தை இந்த தரிசனம் நமக்கு செய்கிறது. நம்ம வந்து சடங்குகள்ல சில நேரம் அந்த மாதிரி தள்ளி வைப்போம்ல, அது வைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த அனுபவத்தை நான் அடியே எடுத்து சொல்கிறேன். மீண்டும் அழைத்து அந்த அம்மாள் நமஸ்காரம் செய்து கொள்ள செய்தார். அப்ப ஒரு விஷயம் கேக்குறார், ஏ நெற்றில குங்குமம் தரிக்கலையா? அப்ப அந்த அம்மா சொன்ன வார்த்தை, பெரியவாட்ட நான் எப்படி சொல்றது, என் கணவர் யுத்தத்தில் இறந்து விட்டதாக 3 முறை செய்தி வந்தது பெரியவா. 6 மாதங்கள் ஆகிவிட்டன, இனி கர்மாக்களை செய்கி என்று என்னுடைய உறவினர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அவர் எங்க இருக்கார் தெரியல, போயிட்டாரா தெரியல, அத பத்தி தெரியாத குழப்பத்துலதான் உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவே வந்தேன் அப்படின்னு கண்ணீர் மல்க, புருஷன் இல்லனே முடிவு பண்ணியேன்னு நம்ம ஊர்ல எல்லாத்தையும் முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. அதுவும் அங்க இருந்து வந்தாச்சு, கடிதம் வந்தாச்சு, கடிதம் வந்தாச்சுன்னு சொன்ன உடனே கதறி கதறி அழுகிறாள். கண்ணீர், தாய்மையினுடைய கண்ணீர் அப்படியே பொங்கி பெருகுகிறது. ஆச்சாரிய உடனே மங்களமா சொன்னார், கை நிறைய குங்குமத்தை எடுத்து கொடுத்து, தாயே வருத்தப்படாதே, உன் கணவன் உயிரோடு இருக்கிறான், உயிரோடு தான் இருக்கிறான், கூடிய சீக்கிரம் வந்து சேருவான், யுத்தத்தில் அவன் உயிர் இழக்கவில்லை, பார் நான் சொல்வது நிச்சயம் பிழைக்கும், காமாட்சி அவனை அழைத்து வருவாள், நீ என்றைக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய், இந்தா இந்த குங்குமத்தை வைத்துக்கொள், நெற்றியில் பலமாக இட்டுக்கொள் என்று குங்குமத்தை அப்படியே எடுத்துக்கொள். சந்தோஷம் பாருங்க, அடுத்த வாரமே தன்னுடைய கணவர் வர குடும்பத்துடன் ஆனந்தமாய் அந்த தம்பதி வந்து நமஸ்காரம் செய்கிறார். அப்பா எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அந்த அம்மா அந்த 6 மாசம் என்ன வேதனை, என்ன கஷ்டம், என்ன துன்பம்,
எவ்வளோ பல பேரோட வாய் வார்த்தை, எவ்வளவு தள்ளி வைத்தல், எவ்வளவு அனுபவ சுகத்தை இழத்தல், இத்தனையும் தந்த தாயல்லவா நான் இருக்கேன் என்று சொல்லி அந்த கணவரை உயிரோடு அனுப்பி ஒவ்வொரு தாய்மாருக்கும் உலகத்திலே சிறந்தது எது என்று கேட்டால் நெற்றி குங்குமம் தானே. அந்த குங்குமத்தை கொடுத்து அம்மா நீ தீர்க்க சுமங்கலி என்று சொன்ன அனுபவத்தை, அருளை எப்படி நாம் அனுபவிப்பது? அனுபவிக்கிறதுக்கே நம்மளுக்கு வயசு வேணுமான்னு தெரியல. இதனால தான் அன்போடு நான் சொல்கிறேன், இதையெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருப்பதனால தான் நம்ம வாழ்க்கையில யாரையுமே தள்ளி வைக்க வேண்டியதில்லை. எல்லாமே இந்த உலகத்திலே தெரியாத உண்மைகள் தான். உண்மைனா தெரியும்னு சொல்றோம்ல, தெரியாத உண்மைகள் தான். தெரிந்த உண்மைகளை நாம் மதிக்கிறோம், மதிக்கிறோம், தெரியாத உண்மைகளை காதில் போட்டுக் கொள்வதே இல்லை, இல்லை தெரியணும்னு நினைக்கிறதே இல்லை. இந்த வில்லிசை கலையினுடைய ஆழம் என்னன்னு ஆரம்பிச்சா, சில பேருக்குத்தான் உங்களை போன்ற அருமையான புத்திசாலிகளுக்கு புரியும், புரியும், சில பேருக்கு புரியாது. புரியாதவர்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை நாங்கள். அதனால் தெரிந்த உண்மைகளை தெரிந்தவர்கள் மத்தியில் சொல்வது மகிழ்ச்சி, தெரியாத உண்மைகளை சொல்லிக் கொண்டவர்களை பற்றி கவலையும் பட வேண்டாம், இகழ்ச்சியும் செய்ய வேண்டாம். அவர்கள் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். என்றோ ஒரு நாள் ஆச்சாரியால் அருள்வாக்கு கொடுத்தது போல, அந்த தாயாருக்கு கணவர் வந்து சேர்ந்தது போல, என்றைக்கும் நாம் எல்லோரும் மங்களமாக இருப்போம். இந்த அனுபவத்தை சொல்லி ஜெய ஜெய சங்கர கோஷம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர.